அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரும் புதன்கிழமை நடக்க போகக்கூடிய யோகங்கள். அதாவது வரும் புதன்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன். அந்த நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகங்கள் ஏற்படும். அதாவது அந்த செஞ்சு அடுத்த நாள் நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயத்தை செய்த பிறகு அடுத்த நாள் வியாழக்கிழமையில் அது நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ புதன் அப்படின்னு நம்ம பார்த்து விருச்சிக ராசிக்கும் சரி, கடகராசிக்கும் சரி, மீன ராசிக்கும் சரி, அவ்வளவும் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம். நன்மையே செய்ய மாட்டார், அது ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர். விருச்சிகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூத்த சகோதரர் மற்றும் எட்டுன்ற ஆயுள் ஸ்தானம் அவமான ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் அவர். இதே மீன ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து தாயார் ஸ்தானம், திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியவராக வருவார். இதே கடகராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா விரயஸ்தானம், விரயாதிபதியாக வருவார், இளைய சகோதர ஸ்தானமாக வருவார். பட் வந்து இதெல்லாம் பாவத்துவத்தில் சொல்கிறேன். காரகத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலே புதன் அப்படின்றவர் முழுக்க முழுக்க கல்வியை குறிக்கக்கூடியவர், தாய் மாமாவை குறிக்கக்கூடியவர், அன்னியை குறிக்கக்கூடியவர். இந்த கிரகத்துக்குரிய அமைப்பு. அப்போ இந்த புதனுடைய காரகத்துவத்துக்குரிய ஒரு சிறு பரிகாரங்கள் நம் அந்த நாளில் செய்யும்பொழுது அடுத்த நாளில் அது பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அப்போ வந்து புதனுடைய காரகத்துவம் சார்ந்த ஒரு பரிகாரம் இதை சொல்ல போகிறேன். இதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி, மீன ராசி, கடகராசி இந்த மூணு ராசியில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் படாதபாடு பட்டுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த புதன் முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா புதன் தான் வந்து முடிவை தவற எடுக்க வைக்கும். ஏன்னா எட்டு அவமான கஷ்டத்தை கொடுக்குது விருச்சிக ராசிக்கு, கடகராசிக்கு விரயத்தை கொடுக்குது, மீனராசிக்கு பெரும் பாதகத்தை கொடுக்கக்கூடியது. ரெண்டு ராசியை விட மீனராசிக்கு தான் அதிக தொந்தரவு கொடுக்கக்கூடியது, விருச்சிக ராசிக்கும் தொல்லை கொடுக்கும். இதில் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டாவது இடம், மூணாவது இடம் கடகராசி சொல்லலாம், முதல் இடம் வந்து மீனராசி சொல்லலாம். அப்படியேப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க இந்த நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் பெரிய அளவில் யோகங்களும் நம்ம என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், எனக்கு வருமானம் இல்லை, பணம் இல்லை, ஒரு திருமணம் இன்னும் ஆகலை, உச்சகட்ட விராக்தியில் இருக்கிறேன், கடந்த 10 வருஷமாக தொல்லை. அப்போ நம்ம சுய ஜாதகத்தை பார்க்க போது நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது முடிவுகளை வந்து தெரிஞ்சே தவறான முடிவு எடுப்போம், தெரிஞ்சு ஒரு தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் போய் பணம் ஒரு 5 லட்சம் லாக் ஆகிடுச்சு, 50 லட்சம் லாக் ஆகிடுச்சு, 5 கோடி லாக் ஆகிடுச்சு. ஸோ அந்தமாரி பெரிய பெரிய நம்பர்லாம் வந்து இந்த மூணு ராசிக்காரங்களும் இழந்திருக்கிறாங்க. 5 லட்சத்தில் ஆரம்பித்து 50 கோடி இழந்த வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். அப்போ வந்து நம்ம ஒரு சிலவங்களுக்கு 5 லட்சம் இழந்ததே அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 50 லட்சம் கடன் வாங்கிட்டு மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க. 5 கோடி கடன் வாங்கி அதுலேருந்து மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க. இதே 5 கோடி கடன் வாங்கி இதுவரைக்கும் அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள், கடினமான ஒரு சிரமம், சிக்கல்கள், தொந்தரவுகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு என்னதாங்க பண்ணுறது, நான் போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பட் ஆனால் தொல்லைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது. பொதுவாக புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விருச்சிக ராசிக்கு தடைகளை ஏற்படுத்துது, கடகராசிக்கு விரயத்தை ஏற்படுத்துது, மீனராசிக்கு பெரும் பாதகம் ஆப்போசிட்டில் நண்பர்களால். அப்போ புதனுக்குரிய ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம். ரொம்ப எளிமையான ஒன்று தான், ஏன்னா அந்த கலர் தான் அங்கே, அந்த பரிகாரமே கலர் தான். உதாரணத்துக்கு உங்களால் முடிஞ்சால் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பச்சை கலர்களில் உடையை வாங்கி தரலாம், அதாவது புடவை வாங்கி கொடுக்கலாம். அதுமாரி ஒரு முக்கியமான ஒரு தேவையான உடைகள் அல்லது உணவு சம்மந்தமாக ஏதாவது ஒரு தானம் பண்ணலாம். இல்லை வறுமையில் கொஞ்சம் எனக்கே என்னோடய சூழ்நிலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி மற்றவங்களுக்கு நான் அந்தமாரி உடை தானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பச்சை பட்டாணி அதை வாங்கி தானம் பண்ணலாம். இந்த காரகத்துவத்தில் சொல்ல பாவத்துவத்துலேயும் கலர், அந்த கலர் இருந்தாலே போதுமானது தான். அந்த பச்சை பட்டாணி நீங்கள் வாங்கி எட்டு நீங்கள் தானம் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்பவும் சுலபமாக இருக்கும். ஆனால் கொடுக்கக்கூடிய என்ன வாங்கக்கூடிய நபர் வந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்களோ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோ கொடுக்கக்கூடாது, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காரகத்துவம் வந்து வறுமையில் இருக்கிறவங்க கொடுக்க பார்த்தா உங்களுடைய கஷ்டம் நீங்கும். உங்களுக்கு வந்து இந்த புதன் வந்து புத்திசாலித்தனமான ஒரு ஐடியாலாம் கொடுக்கக்கூடியவராக செயல்படுவார். இது நாள் வரைக்கும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க, அதாவது மற்றவங்களுக்காகவே ஓடிருப்பீங்க, மற்றவங்களுக்காகவே போய் எல்லா வேலையும் செஞ்சு நேரத்தை வீணாக்கி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 20 வருஷம் வீணாக்கியிருப்பீங்க, 30 வருஷம் வீணாக்கியிருப்பீங்க, சில பேர் 5 வருஷம் வீணாக்கியிருப்பீங்க. 1 வருஷம் வீணானாலும் அதோட மதிப்பு மிகப்பெரிய மதிப்பு இல்லை, அந்த மதிப்பு நேரத்தோடைய மதிப்பு தெரியாமல் மற்றவங்களுக்காகவே நீங்கள் ஓடி ஓடி உதவி செஞ்சு
உங்களோட நேரங்கள் எல்லாமே வீணாகிறீங்க. அப்போ அந்த நேரத்தை இப்போ அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு பரிகாரம். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான ஒரு பரிகாரம், புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவது மிக முக்கியம். அப்போ வரும் புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபட்டு விடுங்கள். விஷ்ணு பகவானை வழிபடும் பொழுது அந்த புதன் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே, மூணு ராசிக்குமே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு, மூணு ராசிக்குமே எதிராகவே செயல்பட்டுருக்கு. அப்போ அந்த மூணு ராசிக்கு எதிராக செயல்பட்டுருக்கிற அந்த தன்மையை மாற்றுறதுக்கு மிக முக்கியமான உன்னதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்போ மூணு ராசிக்காரங்களுக்குமே ரொம்ப தொல்லை டென்ஷனு இது எல்லாமே நீங்குவதற்கு இந்த விஷ்ணு பகவானை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு வழிபடணும். புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு அந்த கோயிலுக்கு போய் என்ட்ரு ஆகிட்டு வந்தாலே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்கும். அப்போ நீண்ட நாட்களாக தடை ஏற்பட்டுருக்குன்னா அந்த தடையிலேருந்து மீண்டு வரதுக்கான வழிகள் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த புதன்கிழமை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த புதன்கிழமையாவது நீங்கள் பண்ணலாம். அது இந்த புதன்கிழமை ஒரு முக்கியமான ஒரு வேலையில் போய் லாக் ஆகிட்டேன், ஸோ என்ன பண்ணுறது, ஸோ அடுத்த புதன்கிழமையாவது நீங்கள் பண்ணுங்கள். அப்போ அந்த புதன்கிழமை ஒரு வயதான ஒரு பெண்ணோ எப்படி ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்து ஒரு பச்சை கலர் உடை வந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லை முடியல, நானே 500-1000 கொடுத்து வாங்கி தரேன், என்ன முடியல, அப்போ பச்சை பட்டாணி தானம் பண்ணலாம். அது பச்சை பட்டாணி யாருக்கு வேணால் நீங்கள் தானம் பண்ணலாம். அது தானம் பண்ணும்போது அது அந்த உங்களுடைய அந்த தாக்கம் வந்து குறையும். அப்படி உங்களுக்கு ஏற்பட்டுருக்கிற கஷ்டம் துன்பம் இந்த நிலையெல்லாம் மாறும். இப்போ கோச்சாரத்தை கூட பார்த்தீங்க, சூரியனும் புதனும் ஒன்றா கூடி தான் அமர்ந்துருக்கிறாங்க மீனத்தில். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேரடி பார்வை கண்ணியில் படும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம்லாம் வந்து ரொம்ப மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல டைம்னு சொல்லலாம். அப்போ வந்து இவ்வளோ நல்லா இருக்கிற தடைகள் கூட நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லா வித பாக்கியத்தையும் பெற முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை, திருமண வாழ்க்கை பிரச்சனை. இப்போ கோச்சாரத்தில் பிரச்சனை அப்படி போயிட்டுருக்கு, ரெண்டாவது குழந்தையால் தொந்தரவு, இப்போ இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டுருக்கு கடகராசி. அப்போ அவங்களுக்கு அந்த நிலை வந்து பாசிட்டிவாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விருச்சிகராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒன்று, முதல் குழந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்துடைய ஆதரவு சார்ந்த விஷயங்கள் வந்து தடையாகிட்டே இருக்குது. ஏன்னா புதன் வலு விழுந்திருக்கக்கூடிய இடமே அந்த அஞ்சாம் இடம் தான். எட்டு குறியீர் அஞ்சில் அமரும்போது அந் எட்டுன்றது தடை, அஞ்சுன்றது அந்த அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் தடையாயிட்டிருக்கு. அப்போ இந்த தடைகள் எல்லாம் நீங்கும். இந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு உன்னதமான நிலையை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காரகத்தம் உள்ள ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்யும்பொழுது 100% முழு மனசோடு செய்யணும். முழு மனசோடு செய்யணும். எந்த சூழ்நிலையும் வந்து நான் செஞ்சேன்னு போய் நாலு பேர் சொல்லக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் எந்த நல்ல விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்த வெளியே சொல்லவே கூடாது. நான் இவங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ பணம் கொடுத்து இது பண்ணியிருக்கேன், அப்படி இப்படின்னு எந்த விஷயத்தையும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது அதோடய தன்மை அப்படியே குறைஞ்சிரும், பலவீனமாகிடும், அப்படியே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் கொண்டு போயிடும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பயும் வெளியே சொல்ல வேணாம். நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு சக்திக்கு ஒருத்தவங்களுக்கு பார்க்க உதவி பண்ணுறீங்கன்னா முடியாமல் இருக்கிற பட்சத்தை டக்குன்னு உதவி செஞ்சிடறீங்க. அந்த விஷயத்த சொல்லக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சை கலர் உள்ள உணவுப் பொருள், என்னென்ன உணவுப் பொருள் இருக்குதோ அந்த உணவுப் பொருளை அன்னைக்கு தானம் செய்யும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பச்சை கலர் உணவு நிறையா இருக்குது, அதில் எந்த உணவாக இருந்தால் கரும்பு ஜூஸ் அந்த கூட கொடுக்கலாம். நீங்கள் கரும்பு ஜூஸ் வாங்கி போய் கூட ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தாக்கம், அந்த புதனுடைய தாக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் கரும்பே வந்து செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வந்துடும். அந்த கலர் அப்படின்றது உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியதாக செயல்படும். அப்போ இந்த உங்களுடைய கருமாவுடைய தாக்கம் வந்து குறையும். இப்போ விருச்சிகத்துக்கு எட்டுன்ற தடையை கொடுக்கக்கூடியவராக செயல்படுவார் புதன், அந்த தடையை நீக்கிடுவார். கடகராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விரயத்தை கொடுக்கக்கூடிய, விரயத்தை தவிர்க்க வச்சிருவார். மீனராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதகம், நண்பர்களே பாதகாதிபதி பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, அந்த பாதகம் தடையாகிக்கிட்டும். அப்போ மூணு ராசியில் நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகம் அந்த புதன்கிழமை செய்யக்கூடிய வாய்ப்பை மிக உன்னத நிலை, மிக உயர்ந்த நிலையை சென்றடையலாம். இல்லை 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கலாம், 1 கோடி வந்திருக்கலாம், அதை விட 10 மடங்கு உங்களை நோக்கி வரும், அதை விட 10 மடங்கு வரும். நீங்கள் கவலைப்படக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்கணும். எவ்வளோ பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு நாத்துக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த இழப்புகள் நினச்சி இனி வருத்தமே படாதீங்க. இனி உங்களுக்கு மிக உயர்ந்த நிலை, உயர்ந்த இடம், உயர்ந்த அந்தஸ்துக்கு நீங்கள் செல்லப் போகிறீர்கள். உங்களுக்கான வாய்ப்புகளும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதே உங்களோட நண்பர்கள் ஏதாவது நீர் ராசியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை அனுப்புங்க. அப்புறம் இந்த வீடியோவோட கமெண்டில் சொல்லுங்கள், நான் நினச்ச விஷயத்த இந்த வருடம் எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு கமெண்டில், புதன் பகவான் நிச்சயம் எனக்கு நல்லதே செய்வார். ஏன்னா புதன் தான் உங்களுக்கு மூணு ராசிக்குமே கெடுதல் செய்யக்கூடியவர். அப்போ அந்த கெடுதல் செய்யக்கூடியவர் நல்லது செய்வார்னு சொல்லும்போது நல்லது செஞ்சிருவார்.
பாசிட்டிவாக விதைக்கும் போது அந்த விதை உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.